வணக்கம் நண்பர்களே, லைக் அண்ட் ஷேர் வித் எஸ்கே யூடியூப் தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது. நான் உங்கள் எஸ்கே. இன்றைக்கி நம்ம என்ன திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சீரிஸ் மேக் பண்ணலான்னு இருக்கேன். மஸ்ட் வாட்ச் ஃபிலிம்ஸ், கண்டிப்பாக பார்க்க வேண்டிய திரைப்படங்கள் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற திரைப்படமும் அதை பற்றின திரைப்படம் தான். நீங்கள் ரீசெண்டாக பல செய்திகளை பார்த்துருப்பீங்க, நியூஸில், செய்தித்தாள்களில் பல செய்திகளை பார்த்துருப்பீங்க. காசி என்கிற இளைஞன் வந்து 70 பெண்களை ஏமாத்துனது. அதுக்கப்புறம் ஒரு 3-4 நாளுக்கு முன்னாடி அவர் செய்தியை பார்த்தேன், சென்னையை சேர்ந்த ஒரு இளைஞன் வந்து மேட்ரிமோனி வெப்சைட் மூலமாக பல பெண்களை ஏமாத்திருக்கான் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தேன். அதே சமயமாக இன்னொரு செய்தியும் நான் கூடுதலாக பார்த்தேன். அதாவது வந்து ஒரு பையன் வந்து ஒரு 10வது படி படிக்கிற பொண்ணை வந்து ஃபோட்டோ எடுத்து ஏமாத்திருக்கான். ஸோ ஃபோட்டோ எடுத்து மிரட்டியிருக்கான், அதெல்லாம் அவங்க குடும்பம் வந்து பிளான் பண்ணி அவனை கொலை பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நான் நிறைய நியூஸ்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்க்கவும் செஞ்சுருப்போம். ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது, இதுக்கான தீர்வு என்னென்னு நம்ம என்றைக்காவது யோசித்தாலும் நம்ம யோசிச்சதே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் இதுக்கான தீர்வையும் இந்த காரணத்தையும் வந்து சொல்கிற ஒரு திரைப்படம் வந்து கண்டிப்பாக இருக்குங்க. அந்த திரைப்படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த திரைப்படம் 1984 வெளியான ஒரு திரைப்படம்ங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து சுஜாதா மேடம், மோகன் சார், பூர்ணிமா பாக்கியராஜ் மேம், ஜெய்சங்கர் சார், மனோரமா மேம் உள்ளிட்ட பலர் நடித்த இந்த திரைப்படம் தான் அது. ஸோ இந்த திரைப்படம் 1984 வெளியான விதி அப்படிங்கிற திரைப்படத்தோட மூவி ஒரு விதம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மஸ்ட் வாட்ச் ஃபிலிம். ஒவ்வொரு இளைஞனும், ஒவ்வொரு இளைஞியும், ஒவ்வொரு தோழனையும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய திரைப்படம்ங்க. ஸோ இந்த திரைப்படத்தோட தெளிவான மூவி ஒரு விதம் நம்ம பார்ப்போம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே சமயம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆல் கொடுத்துங்க. ஸோ உங்களுக்கு இதே மாதிரியான நல்ல மூவி ஓர்வியூஸ்க்கான அப்டேட்ஸ் உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வரும். விதி, இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கதையுடைய ஹீரோயின் ராதா, பூர்ணிமா பாக்கியராஜ் மேம் வந்து மோகன் சார், அதாவது வந்து அவரோட பேர் வந்து ராஜா, ஓகேங்களா. ஸோ அவங்க அவர் மோகன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த ராதா மேமை, இந்த ராதாங்கிற பொண்ணை வந்து அவர் லவ் பண்ணி ஏமாத்திடுறாரு, கை கழுவுறாரு. ராதா வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ராதா போய் நியாயம் கேட்குறாங்க, மோகன் வந்து ஏமாத்திடுறாரு. ஸோ கை கழுவி விட்டுறாரு. ஸோ ராதா வந்து இதுக்கு நியாயம் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போய் நியாயம் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ அவங்க நியாயம் கேட்டாங்களா இல்லையா, அவங்க தீர்வு கிடச்சா இல்லையா, அவங்க கோர்ட்டில் அவங்களோட கேஸில் ஜெயித்தாங்களா இல்லையா, அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன, ஒரு பொண்ணு கோர்ட்டுக்கு போனால் என்ன சார் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து சொல்கிற திரைப்படம் தான் இது. ஸோ அதுக்கான பிரச்சனைகள் என்ன, அந்த தீர்வு என்ன, அவங்க ஜெயித்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்துடைய மொத்த கதையே. ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கொஞ்சம் மெதுவாக போனாலும், அதுக்கப்புறம் இந்த விறுவிறுப்பான கோர்ட் சீன்கள். சுஜாதா மேம் தான் அந்த வக்கீல், அவங்களுக்காக வாதாடுற வக்கீல். பூர்ணிமா பாக்கியராஜ் மேம்க்காக வாதாடுற வக்கீல் சுஜாதா மேம் தான். அவங்களோட வாதாடு திறமை கிளைமேக்ஸில் அவங்க வாதாடுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த படத்தில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஒரு ஒருத்தரும் பார்க்கணும். ஏன் பார்க்கணும் இந்த படத்தை, ஒரு கேள்வி இருக்கும். நான் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன், அந்த மாதிரி பல குற்றங்கள் நடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, ஒன்று அறியாமை, இது வந்து பயப்படுற தைரியம் இல்லாத ஒரு தன்மை. ஏன் அறியாமை, இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ உங்களை எடுக்கிறாங்க ஒருத்தவங்க தப்பா, இல்லை நீங்கள் முன்னாடி நீங்கள் லவ் பண்ணுறீங்க, அந்த சமயத்தில் நீங்கள் அனுப்புகிறீங்க. ஸோ அந்த வீடியோ வச்சு அவங்க மிரட்டாங்க, அந்த வீடு தான் உங்களோட பலம். இப்போ நீங்கள் ஒரு வீடியோ அனுப்பி உங்களை ஒரு நீங்கள் ஒரு பொண்ணாக இருக்கீங்க, உங்களை ஒரு பையன் வந்து வீடியோ எடுத்து மிரட்டுறான், சரிங்களா. அப்போ அவன் என்ன, அவனோட பலம் என்ன, அந்த வீடியோ தான். அதெல்லாம் இப்போ நல்ல டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருச்சுங்க. நீங்கள் ஈஸியாக அந்த வீடியோ ஃபோட்டோ அவங்க அப்லோட் பண்ணாலும், சைபர் கிரைம் டீம் இருக்குது, போலீஸ் இருக்குது, போலீஸ் இருக்குது, அவ்வளோ பேர் இருக்கான், ஈஸியாக அந்த வீடியோஸை ரிமூவ் பண்ணிடலாம். அதெல்லாம் ஒரு பயமே இல்லை. நிறைய பேர் வந்து தங்களோட மானம் போயிடுமோ, பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்னு பயப்படுறீங்க. அப்படி அந்த பயம்தான் வந்து இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கும் பலமாக இருக்குது. ஸோ அந்த பயத்தை நீங்கள் வந்து முதல்ல தடுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அந்த கண்டென்ட்டை கண்டுபிடிச்சி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. எந்த வெப்சைட்லேயும் இந்த மாதிரி தப்பான கண்டென்ட் அப்லோட் ஆகலாம், உடனே அதை கண்டுபிடிச்சி ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது யூடியூப், நீங்கள் யூடியூப்பில் ஒருத்தன் வந்து ஒரு தர்பார் பாட்டை ஒரு பாட்டை வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறாங்க, உடனே அதை யூடியூப் கண்டுபிடிச்சி ரிமூவ் பண்ணலையா. அந்த மாதிரி ஈஸியாக நிறைய குற்றங்களை, இந்த மாதிரி விஷயங்கள் நான் தடுக்கலாம். ஸோ நீங்கள் பயப்படாமல் தைரியமாக கம்ப்ளைண்ட் கொடுங்க, சரிங்களா. ஸோ இந்த அறியாமையும் இந்த பயம்தான் வந்து எதிரிகளோட பலம். ஸோ அவங்களோட பலத்தை பலவீனாக்கணும்னா, எனக்கு இந்த விஷயத்தை இந்த குற்றங்களுக்கு பின்னாடி நடக்குது, ஸோ இதெல்லாம் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு வச்சிங்க. ரெண்டாவது, தைரியமாக போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. நிறைய இப்போ நிறைய பேர் நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் கோர்ட் இந்த கேஸை சீரியஸாக எடுத்து அதுக்கு தண்டனை கொடுக்கும். அதே சமயம் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த படம் வந்து அடுத்த தரமுறைக்கு கண்டிப்பாக போய் சேரணும், நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக போய் சேரணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா இப்போ அடுத்த ஜென்ரேஷன் நல்லா வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்ன பண்ணணும்னா, அடுத்த ஜென்ரேஷனுக்கு நல்லது கெட்டது எதுன்னு சொல்லி, குட் டச் பேட் டச் அப்படிங்கிற விஷயமா இருந்தாலும் இருக்கட்டும், சக பெண்களும் வந்து ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, அவங்க ரெண்டு பேருமே சக பாலினம் தான்,
அவங்களும் மனிதர்கள் தான், அவங்களையும் மதிக்க கற்றுக்கணும், அவங்கள தப்பாக பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது. அந்த நல்ல எண்ணத்தை விதைச்சா மட்டும்தான் வருங்கால இளைய சமுதாயம் நல்ல சமுதாயமும் மாறும். அதுக்கு இந்த சமுதாயம் வந்து ஸ்டெப் எடுக்கணும். இப்போ இளைஞர்கள், இப்போ நீங்கள் இருக்கீங்க இல்லையா, நீங்கள் ஸ்டெப் எடுத்தால் மட்டும்தான் உங்களுடைய வருங்காலம் நல்லதாகும். ஸோ யோசிச்சு பாருங்கள், ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நினச்சாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த மூவி பற்றிய கருத்துக்களையும் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களையும் நீங்கள் கமெண்டில் தருவீங்க. இதே மாதிரியான நல்ல மூவி ஒரு வீஸ் நான் போகணும்னு நீங்கள் நினச்சாலும் அந்த படங்களை பற்றி நீங்கள் சொல்ல நினச்சாலும் மறக்காமல் கமெண்டில் தருவீங்க. ஸோ இதே மாதிரியான நல்ல மூவி ஒரு வீடு நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது நான் உங்கள் எஸ்கே. நன்றி நண்பர்களே, டேக் கேர், தேங்க்யூ, பி சேஃப், பாய், சீஸ்.